பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you're with GT Holidays. ஆளுநர் ஆக போகும் ரஜினி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கே அவர் ஆளுநராக போட போறதாலாம் சொல்றாங்க. நாடு வந்து ஒரு நிலையான ஆட்சிக்கு ஒரு திறமையான பெரும் மதராட்டு மோடி தான் இருக்கிறாரு. அதனால நீங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஏபிள் பிரமிஸ் பண்ணி மோடிக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னு நான் கேள்வி வச்சேன். என்னோட மனசுல இருந்து சொல்றேன் ரவீந்திரன், நாட் இன்ட்ரெஸ்டட் ரவீந்திரன். வெளிப்படையா சொன்னவர்னா அந்த பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாது. பட் எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தா என்ன கூட்டம் வருமோ அதோட 3 மடங்கு மதுரையில ஒரு பிரச்சார கூட்டத்துக்குன்னு ரஜினி வந்து போனாருன்னா வரும். நிச்சயமா ரஜினி அரசியல் செல்வாக்கு வந்து சிதம்பரம் பேரை சொல்லாம வைகோ பேரை சொல்லாம திருமாவளவன் பேர் சொல்லாம கலைஞர் கருணாநிதி சிலை திறப்புலாவில் ரஜினிகாந்த் பேரை மட்டும் ஸ்டாலின் உச்சரிக்கிறார் பாருங்க, அது வந்து 38% ஓட்டு எடுத்த ஒரு மனசுல ரஜினி எவ்வளவு பெரியவர்னு தெரியும். 100% 3வது முறை மோடி வராரு, நெஹ்ருவோட மிகுந்த புகழ் பெற்ற பிரதமரா வரப்போறாரு, அதுல எந்த சந்தேகம் இல்ல. வேல்யூ அடிஷனாட்டு அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கணுங்கிறதான் எங்க எதிர்பார்ப்பு. அண்ணன் ரஜினிகாந்துக்கு மெரிட், இந்த மெரிட்ல இருந்து தான் அண்ணன் ரஜினிகாந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் 2021 பிறகு இப்ப நகருது. ஒண்ணு வாய்ஸ் கொடுப்பாரு அல்லது இந்த ஒரு அலங்கார பதவி, இந்த ஒரு ஆளுநர் வாய்ஸ் எல்லாம் இல்லன்னா டைரக்டா பிரச்சாரம் பண்ணணும்னா எங்க விருப்பம். அவ்வளவு பேசு பொருள் இருக்கும் தான், அவரும் ஆளுநர்கிட்ட பேசின அரசியலும் வெளியே வந்து சொல்றாரு ரஜினிகாந்தும் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி உயர்ந்து நெகிர் எல்லாம் ஈஸியா தாண்டிட்டு போயிருவாரு, எங்கேயோ போல போயிருவார் சொல்லக்கூடிய மோடி அவர்களும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல ரஜினி ஒரு பெரிய முக்கிய புள்ளியாட்டி இப்ப டாக் வந்துட்டு இல்ல மாதேஷ், அதைத்தான் நீங்க பாக்கணும். அந்த பெர்செப்ஷன்ல ஆரம்பத்துல இருந்தே அந்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல ரஜினிகாந்த் எப்படியாவது பொருத்தி வச்சிருந்ததுல பிளான்டா இருக்கீங்க. நம்ம கருத்துக்கு அண்ணன்கிட்ட ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை 2024 அண்ணன் செய்வாரு, நாட்டு நலன் கருதி செய்வாரு நான் கருதுறேன். சோ லீவு கொடுத்திருக்கிற அரசியலுக்கு மீண்டும் அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, காலேஜுக்கு போறாரு, அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பா தாராளமா வச்சுக்கலாம். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். மீண்டும் ரஜினிகாந்த் குறித்தான ஒரு விவாதம் தான் சார். என்ன அடிக்கடி ரஜினிகாந்த் குறித்தான விவாதம் எழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, நேஷனல் மீடியா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருக்கிறது ரஜினியுடைய அரசியல் பிரவேசம் அல்லாது ஒரு அரசு பதவி அவருக்கு வந்து கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே செய்தி நிறுவனம் ஒரு பரபரப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆளுநராக போகும் ரஜினி அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் தமிழ்நாட்டுக்கே அவர் ஆளுநராக போட போறதாலாம் சொல்றாங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதையெல்லாம் திரு ரஜினிகாந்த் ஒத்துக்கொண்டார், ரஜினிகாந்த் குடும்பம் ஒத்துக்கொண்டது. இப்போ அடுத்த படம் அவருடைய ஜெயிலர் படம், அதற்கான அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு படம் வெளியான பிறகு, அதாவது இது எல்லாமே 2024 தேர்தலை ஒட்டி தான் அந்த வேலைகள்லாம் நடக்கும்ன்றாங்க. ஒன்று தேர்தலுக்கு முன்பாக அல்லது தேர்தலுக்கு பின்பாக பாஜக ஜெயித்தால் அதற்கு பிறகு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பாரா ரஜினி? தமிழ்நாடு அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் வந்து காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிறத நிறைய பேருக்கு தெரியல. அந்த காந்தராஜ் போன்றவங்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தரையில் கொட்டி கூட நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். பெரிய மனிதர் தான், ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இது பட்டேல் மும்பை ராஜஸ்தானி மூலமாக நெஹ்ருக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கும்போது சென்னை ராஜஸ்தானியில் உள்ள ஓட்டு மூலமாக நெஹ்ருக்கு பெரிய அரணான்னு ஒரு காமராஜர், காந்தியை எதிர்த்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வரதராஜ் லாயிடு மூலமாக ஜெயித்த ஒரு காமராஜர். 52 காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்கே தமிழ்நாடு அரசியல். குறிப்பாக 57 காமராஜை ப்ரொஜெக்ட் பண்ணி பெரியார் போன்றவங்கள்லாம் ஆதரவு கொடுக்கும்போது காங்கிரஸ் அவர் தலைமையில் எடுத்தது 45%. மாற்று சக்தியாக மற்றவங்க ராஜாஜி ஆதரவெல்லாம் தலையில்லா முண்டமாக இருந்தபோது ஒற்றை தலைமையாக பேரஞ்சர் அண்ணா பிறந்தை எடுத்தது 15%. ஸோ இந்த வகையில் 50-60களில் இருந்த அரசியல் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான். ஒரு கட்டத்தில் அதர்ஸோட செல்வாக்கு வந்து பல கட்சிகளாட்டு உயர்ந்தாலும் கூட காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற பொலிட்டிக்ஸ் தான் அங்கே இருந்தது. அதே மாதிரி 2019 மக்களவைத் தேர்தலிலிருந்தே தமிழ்நாட்டின் அரசியல் MK Stalin வர்சஸ் அதர்ஸ், அதாவது காமராஜ் வந்து காங்கிரஸை பிடிச்சி அந்த அரசியலை பண்ணிட்டார், தன்னை ஏற்றுக்கொள்ளாத
தையல் பாகாயத்தன், வல்லத்தரசு, பசும்பன் ஐயா, முத்துராமலிங்க தேவர், நாடி முத்துப்பிள்ளை, இன்னும் பலரெல்லாம் கட்சிக்குள்ளே ஏதோ பண்ணி எடுத்து கட்சியை விட்டு வெளியேற செய்து கட்சியை கைப்பற்றி அந்த அரசியலை பண்ணாப்புல. ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இருக்கிறது வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அவரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு சமூக ரீதியாட்டும் கட்சி ரீதியாட்டும் அரசியல் ரீதியாட்டும் சோசியல் சமூக ரீதியாட்டும் அவரை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய லெவலில் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி திருமாவளவன் அலையன்ஸை வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காருன்னா அந்த பரையர் சமூகம் வந்து ஸ்டாலின் திருமாவளவன் காம்பினேஷனில் கன்சாலிடேட் ஆகுது. இதுதான் ரஜினிக்கு வந்துருங்க சார். ஏன்னா நான் நிறைய இதுதான் ரஜினிக்கு இடம். ஓ, இதுதான் ரஜினிக்கு இடம். நீங்க சொன்னதுல ரஜினிக்கான இடம் இருக்கா? ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின்ஸ்க்கு எதிராக யாரும் இல்ல. சரி, இதுதான் ரஜினிக்கான இடம். எடப்பாடி நான் தான் கொஞ்சம் கேபி முனிசாமி போன்றவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு பக்கப்பாட்டு பாடு ஒத்து வரக்கூடிய வாத்தியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சில முயற்சிகளை பண்ணி பாக்குறாரு. அது வந்து ப்ரூவ் ஆகல. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியலா இருந்துட்டு இருக்குது. அதனால ரஜினிக்கு இதுதான் இடம்னா, ரஜினி அப்படி ஒரு உயரமான பதவி கொடுக்கறதே வந்து இந்த அரசியலோடு பொருத்தி பேசுறீங்களா நீங்க? நான் பதவி கொடுக்கக்கூடிய உங்க புள்ளிக்குள்ளே நான் வரலையே. சரி, எதுக்கு ரஜினி இந்த இடத்துல வராரு? ரஜினி இந்த நீங்க சொல்ற ஃபார்முலாவில் ரஜினியே இல்லையே, எனக்கு புரியல. இடத்துல ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல அதர்ஸ் இல்லை, யாரும் முன்னம்மை இல்லை, யாருக்குமே ஈர்ப்பு சக்தி இல்லை. எடப்பாடிக்கெல்லாம் காசு கொடுத்தான் கூட்டம் சேர்க்கணும், மாவட்ட செயலாளர் காசு கொடுத்து கூட்டம் சேர்ப்பாரு, தர்மபுரியில் வந்த கூட்டத்துக்கு அன்பழகன் எவ்வளவு காசு கொடுத்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ இங்க வந்து நீங்க மட்டும் இல்ல சார், எல்லா கட்சியும் காசு கொடுக்குறாங்க. இல்ல, நான் இபிஎஸ் ஏன்னு சொல்லலன்னா, இருக்கிற மற்ற அதர்ஸ்ல மேல நிக்கிறாரு இபிஎஸ், அது ஓபிஎஸ் மேல நிக்கிறாரு. நாங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டோம். அதேஷ் இருக்கு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய தகுதி இபிஎஸ்க்கு கிடையாது. ஆனா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல இருக்கக்கூடிய தினகரன், பாஜக, அண்ணாமலை, நாம் தமிழர் சீமான், ஓபிஎஸ், இபிஎஸ், இன்னும் கமலஹாசன், டாக்டர் ராமதாஸ் இவங்க எல்லாத்த விட மேலே நிற்கிறது இபிஎஸ்ங்கிற உண்மை. நம்ம யூ ஹேவ் டு கால் எஸ்பேட் எஸ் எஸ்பேட். ஆனால் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் இபிஎஸ் கிடையாது. ஸ்டாலின் 38% இருக்கிறாரு. அவரோட கூட்டணி கட்சிகள்லாம் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காப்புல. இபிஎஸ் வந்து ஓபிஎஸோட சேர்ந்து ரெட்டை தலைமையாக தான் இருந்தார். பிரிஞ்சிருக்காங்க. யார் யாருக்கு என்ன ஓட்டுங்கிறது 2024 தான் தெரியும். ஸோ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இன்னைக்கு இருக்குங்கிறது தெளிவு. சரி, எடப்பாடி வந்து கருணாய் வர்சஸ் ஜெயலலிதா இல்லை. கருணாய் வர்சஸ் ஜெயலலிதாவில் கருணாய் மேலே வந்தாப்புல, ஜெயலலிதா மேலே வந்தாப்புல. கருணாய் வர்சஸ் எம்ஜிஆர் இல்லை. கலைஞர் வந்து மோசமானவர், ஊழல் பேர்வழி எல்லாம் எல்லாருமே சொல்லும்போது எமர்ஜென்சி எடுத்து அந்த எமர்ஜென்சி ஹீரோ 25% ஓட்டு எடுத்தார் தனியாக நின்று. 233 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு நல்லவர் வல்லவர் வள்ளல்லாம் சொன்ன எம்ஜிஆர் வந்து மும்முனை போட்டி வராமல் 4 முனை போட்டி வந்தனால தப்பிச்சம் பழச்சோன்னு சீப் மினிஸ்டர் ஆனார். 30.3 வெர்சஸ் 24.8 எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதி. அது கரெக்டான ஒரு புள்ளி வரும். உங்களுக்கு புரியுதுல? உங்களுக்கு எனக்கு இந்த புள்ளி வரலாம் புரியுது. இதில் எங்க ரஜினி வரா? இதில் எங்க ரஜினி எமர்ஜ் ஆகுறாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த என்ன செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு என்ன ரஜினிக்கு? நிச்சயமாக ரஜினி அரசியல் செல்வாக்கு வந்து சிதம்பரம் பேரை சொல்லாமல், வைகோ பேரை சொல்லாமல், இன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை கமிட் பண்ணியிருக்கிறார பரைய சமூக வாக்குகளோட கேட்லிஸ்ட் போல்ஸாக இருக்கக்கூடிய திருமாவளம் பேர் சொல்லாமல், கலைஞர் கருணாநிதி சிலை திறப்புலாவில் ரஜினிகாந்த் பேரை மட்டும் ஸ்டாலின் வச்சிருக்கிறார் பாருங்க. அது வந்து 38% ஓட்டு எடுத்த ஒரு மனசில் ரஜினி எவ்வளோ பெரியவர்னு தெரியும். மாதேஷ் சொல்லலாம், ரவீந்திரன் துரைசாமி கூட எங்கள் அண்ணன் ரஜினி, நான் என்டிஆர் கிணையானவர், நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், மறுக்க வரல. ஆனால் நீங்க வந்து ரஜினியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு கவர்னர் பதவிக்கு ஓடுற ஒரு ஆள் மாதிரி நீங்க பேசுறீங்க. நான் வந்து சார் கட்சி பதவி ஆட்சி பதவி கூட இல்ல சார், அவருக்கு ஒரு அலங்கார பதவி ஏதோ கொடுக்குறேன்றாங்க. மதேஷ், எனக்கு பர்சனலாவே தெரியும், நானே அவருக்கு சில பதவிகள் அண்ணே நாம் பிஜேபி சில லாய் பண்ணணும். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ரவீந்திரன், ட்ரூ டு மை வேர்ட்ஸ்னு உண்மையாட்டு என்னோட மனசுலேருந்து சொல்கிறேன் ரவீந்திரன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் தோஸ் திங்ஸ்னு வெளிப்படையாக சொன்னவர்னா அந்த பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டவர் கிடையாது. சரி, நீங்கள் வந்து நீங்கள் அவரை வந்து ஏதோ ஒரு கவர்னர் பதவிக்காக தூண்டில் போடுற மாதிரியும், அதற்காக அவர் நிற்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இல்லை. கவர்னர் பதவி இல்லை, அவர்கிட்ட பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க ரஜினியை பயன்படுத்தலான்னு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2-3 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஒன்று, 24 எங்களுக்கு வாய்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கா சார் தமிழ்நாட்டில்? அதுதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். 24 தேர்தல் நீங்க காமராஜ் வர்சஸ் அதர் இருக்கு. 24 தேர்தல் என்னவா இருக்கு சார்? காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் தெரியாத அட்டுங்க முட்டா பசங்க அவங்க அந்த முட்டாள்களுக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இங்கே இருக்குன்னு தெரியாது. ஆதாரத்தோட சொன்னாதான் அந்த அட்டுகளுக்கு புரியும், அந்த முட்டாள்களுக்கு புரியும். நான் ஆதாரத்தோட தான் விலைக்கு சொல்றேன் சார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல தான் நாங்க வரணும்னு நினைக்கிற பாஜக ரஜினியை வைத்து இங்க ஏதேனும் பலன் பெறலாமான்னு பாக்குறதா சொல்றாங்க. நிச்சயமா
ரஜினி இப்போ கவர்னர் சந்திச்சிருக்காருன்னா நிச்சயமாக அதில் வந்து மோடி அமித்ஷாவோட பின்பலம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லை, நான் மறுக்க வரல. மோடி அமித்ஷா இவங்கள்ட்ட உள்ள நெருக்கம்தான் இன்னைக்கு ரஜினிக்கு வந்து அரசியல் அரங்கத்தில் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குன்னு நான் கருதுறேன். நேற்று உள்ள ரஜினிக்குள்ள முக்கியத்துவங்கிறது வந்து 2021 வந்து அவர் அதை மிஸ் பண்ணிட்டாருங்கிறது என்னோட கருத்து. நான் இன்னைக்கும் சொல்றேன், சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக களம் வந்திருந்தாருன்னா என்டிஆர் மாதிரி பெருச்சாளிய வாழை பிடிச்சி அடிச்சு தூக்கி வீசுற மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி சூறையாடலை அடிச்சு தூக்கி வீசியிருக்கலாம். ரஜினி வரானால தான் இன்னைக்கு கே பி முனுசாமி, ஆர் வி உதயகுமார், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஆளாக நின்றுக்கிட்டு சமூக நீதியை மீண்டும் சூறையாடிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க ஜாதி இல்லை மதம் இல்லை திராவிட இயக்கம்னு பெரிய வியாக்கியானம் பேசுவாங்க. பாஜகவை ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட சேர்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய வேலையும் கே பி முனுசாமி பண்ணுவார். வராதனால அவங்க தப்பிட்டாங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் அதில் மாறுபடலாம், உங்கள் உரிமை, இது யூகம். பட் இன்னைக்கும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்கிறதுனால மிகப்பெரிய க்ரௌட் புல்லரான எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தால் என்ன கூட்டம் வருமோ அதோட 3 மடங்கு மதுரையில் ஒரு பிரச்சார கூட்டத்துக்குன்னு ரஜினிகாந்த் போனாருன்னா வரும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அரசியல் அரங்கத்தில் இருக்குதுன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற அரசியல் இங்கே இருக்கிறதும் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் தமிழ் மண்ணில் யாரும் இல்லாததான் காரணம். ஆதேஷ், அந்த இல்லாத இடத்தில் ரஜினிகாந்தை பொருத்தி வைக்கலாம், பொருத்தி பேசலாம். ஒன்றும் இன்னைக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்றீங்களா என்ன அவருக்கு? ஆதேஷ், நான் உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினியை பற்றி தான் டாக் இருக்குன்னு அண்ணன் நாங்கள் எங்கள் டீம் வந்து டெல்லியில் பார்த்துட்டு வந்தோம் போகிற உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ரஜினியை பற்றி டாக் இருக்கு சார், டாக் அவரே ஏற்படுத்துறாரு. ஏன்னா அவர் பாஜகவை சார்ந்தவர்களோடு ரொம்ப நெருக்கமாக பழகிறாரு, நெருக்கமாக பேசுறாரு. அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நேஷனல் மீடியா எழுதுது, இன்னைக்கு ஆளுநர் ஆக போகிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு எழுதுறாங்க. மதேஷ் அவரே விவாத பொருளை உண்டாக்குறாரு. மதேஷ் தமிழ்நாட்டில் யாரும் ரஜினியை பற்றி நேற்று வரைக்கும் பேசணும். மதேஷ் அவர் பண்ணலை. மதேஷ் நின்னுங்க. மதேஷ் சொல்லுங்க சார். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு மாதவன், அட்வொகேட் பாலா, பிரசாந்த், எங்கள் நண்பர் வளையத்தில் எல்லாருமே டெல்லியில் இருந்தோம். ரிஷி எல்லாமே டெல்லியில் இருந்தோம். அப்போ நாங்கள் இதில் வந்து அவரை மீண்டும் பார்க்க போகிறோம். ராஜ் ஹோட்டலில் பார்க்குறோம். தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கிட்டு வந்த விதத்தில் வந்தாப்பில் ஃப்ரீயாக இருந்தாப்பில் ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட ஒரு 40 நிமிஷம் வரை பேசியிருப்பாப்பில். அப்போ மோடியை பார்த்துட்டு வந்ததை சொன்னாப்பில், மோடியை பார்த்துட்டு வந்தது யூபி எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொன்னாப்பில். ஏன்னா இது யோகிக்கு இருக்கக்கூடிய ஜாதிய ரீதியான எதிர்ப்பெல்லாம், ராஜ்புட்டுங்கிறனால உள்ள எதிர்ப்பெல்லாம் அமித்ஷா உள்ள இறங்கி டைல்யூட் பண்ணி பழைய 40% மேலே அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்துருவாங்கன்னு நண்பர்கள் இருக்கும்போது தான் அண்ணங்கிட்ட சொன்னோம். பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ரிக்வஸ்ட் ஆட்டே அண்ணங்கிட்ட வச்சேன். நீங்கள் வந்து 2024 நாடு வந்து ஒரு நிலையான ஆட்சிக்கு உள்ள ஒரே பிரதமராட்டு, ஒரு திறமையான பிரதமராட்டு மோடி தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஏபிள் பிரைம் மினிஸ்டர்னு மோடிக்காக நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னு நான் கேள்வி வச்சேன். ஸ்மெயில் பண்ணார். அப்போ அவர் எல்லோரும் இருக்கும்போது பயில் சொல்லது கொஞ்சம் தயங்கும் போது நான் சொன்னேன், உடனே இப்போ நீங்கள் ஒன்றும் பயில் சொல்லாண்டாம்னே. தேர்தல் நேரத்தில் 2024 நீங்கள் பல சென்டல்களில் மோடிக்காக பிரச்சாரம் பண்ணி அதையே உங்கள் பதிலாக சொல்லுங்கன்னு என்னோட கோரிக்கையாக வச்சேன். இதை அவர் எங்கேயும் பேசலை, இதுவும் பேசலை. சொன்னால் வேணா நான் பப்ளிசிட்டிக்காக பேசினேன்னு என்ன அக்யூஸ் பண்ணுங்க. ரஜினியை பற்றி சொன்னால் உனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நீங்கள் தான் வந்து பேசுனீங்கன்னு என்ன இல்லை. நீங்கள் பேசினதை சொல்கிறீங்க வெளிப்படையாக. அதான் உங்களை போன்ற 100 பேர் பேசுகிறாங்க. உங்களை போன்ற உங்கள் ஆலோசனையை கேட்கின்ற ஆளுமைகள் ஆலோசனை ரஜினிகாந்த் இப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க சார். அப்படி சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன், அவர் அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆள் கிடையாதுங்கிறது 100க்கு 100ங்கிறதுல நான் எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன். சரி, அப்ப பாஜக வளர ஏதேனும் உதவி செய்வாரா? ஆளுநர் தான் விட்டுரு. இல்ல, ஆளுநர் இல்லைன்றது உங்க வாதம். ஒரு பாஜக வளர்வதற்கு, தமிழ்நாட்டில் வளர்வதற்கு உதவி செய்வாரா? இந்த நாட்டின் நலனுக்காக பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய மோடிக்கு நீங்கள் ஏதோ சொன்னீங்களே, தெர் இஸ் நோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் இன் தட் இஷ்யூ. 100% 3வது முறை மோடி வராரு, நெஹ்ருவோட மிகுந்த புகழ்பெற்ற பிரதமராக வரப்போகிறார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. வேல்யூ அடிஷனாட்டு அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கணுங்கிறது தான் எங்கள் எதிர்பார்ப்பு. அது நாட்டின் நலன் கருதி ஒரு மிகப்பெரிய சாதனையாளராட்டு ஒரு பிரதமர் மோடி வரணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் அதை சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களை வந்து வித்தியாசமாட்டே சொல்கிறேன். தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடிக்கு வெற்றியை பாராட்டியிருப்பார். நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு 8 வருஷமாக அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சாதனையாளரான மோடி மிகப்பெரிய சாதனை படைக்கிறதுக்கு அண்ணன் ரஜினிகாந்த் ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கணுங்கிற எங்களோட ஒரு எண்ணத்தை ஆசையாக அவர்கிட்ட சொன்னோம்.
அதை வந்து வெளிப்படுத்தணும்னா அவரை வச்சு நாங்கள் கொஞ்சம் பப்ளிசிட்டி அடைஞ்சிக்கிறோம். நீங்க குற்றச்சாட்டு சொன்னா கூட அது உண்மையான இதுதான், அதுல இந்த மாற்றம் தப்பு இல்லைங்க. மோடி லாயலிஸ்ட், அதனால மோடி பெரியார் பாராட்டி இருப்பாருன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி மிகுதியில ரஜினிகாந்தியே பெரியார் பாராட்டி இருப்பாருன்னு கூட சொல்ல வருவீங்க போல. அதனாலதான் நம்ம அடுத்த கேள்விக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ரஜினிகாந்த் பெரியார் பாராட்டி இருக்காருன்னா அது வந்து தியாகராஜபாதவர் இருந்தாரு, அவரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், எங்க அண்ணன் சிவாஜி இருந்தாப்புல கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சூப்பர் ஆட்களாட்டு வந்து நான் பிராமின்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பி சின்னப்பா அகமுடையார் மிகப்பெரிய திறமசாலி, புதுக்கோட்டை உலகநாத பிள்ளை சின்னப்பா பிள்ளைங்கிறவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர், அவரும் இருந்திருக்கார். ஸோ அந்த பீல்டில் எக்கச்சக்க பேர் சாதித்ததுனால ரஜினியோட சாதனை ஒரு மராத்தா ரஜினிகாந்தோட சாதனையை பெரியார் வந்து அதை பெருசாக சொல்லியிருப்பான்னாங்க கருதல. இது வந்து மோடி சாதனைங்கிறது வந்து சரண் சிங் விட்ட இடம், தேவிலால் விட்ட இடம், தேவகோடா விட்ட இடம், காமராஜ் விட்ட இடம், இப்படி பலர் தோத்த இடத்துல மோடி எழுந்து நிற்கிறாருங்கும் போது வந்து எப்படி திமுக கழகத்துக்குள்ள ஆதிக்க சக்திகளை கலைஞர் வீழ்த்தி 69ல் ஆதிக்க சக்திகளுக்கு இடம் இதுதான், நீங்கள் வந்து ஏன் பின்னாடி தான் நிற்கணுங்கிற அளவுக்கு காட்டினாரோ, அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு இல்லைனாலும் கூட இயல்பாட்டே பாஜகவுக்குள்ளே வந்து இந்த ஜாதிக்கான கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவில் இயல்பாக அவங்களோட ஆதரவிலேயே மோடி எழுந்து வந்து நிற்கிறாரு. அந்த வகையில் மோடியோட சாதனையை பெரியார் பாராட்டியிருப்பாருன்னு தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கமாட்டு 69 கருணாநிதியையும் 2014 மோடியும் வைக்கிறேன். அங்கே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கவங்க இவங்க தான் சோனியாவை தோக்கடிக்க முடியுங்கன்னு இயல்பாட்டு அவங்க முன்னின்று அந்த சாதனையை படைத்தாங்க. இங்கே கருணாநிதி இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு இழிவாக பேசி நரகல் சொல்ல வரல, எனக்கு சொன்ன அந்த தலைவர் மேலே கோவப்பட்டுருவேன், பட் அந்த தலைவர் அப்படி பேசக்கூடியவருங்கிறது திமுக கழகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியெல்லாம் கலைஞரை விமர்சனம் பண்ணவங்க கலைஞர்கிட்ட தோத்து வேறு வழி இல்லாமல் கலைஞர்கிட்டே சரண்டர் ஆகி ஜாதி ஆணவம் திமுறவும் கொண்டவங்கள்லாம் எஸ்வி சேகருக்கு கீழே போனவங்களெல்லாம் தனது கீழே மினிஸ்டரில் வர வச்ச ஒரு கலைஞருங்கிறது ஒரு சமூக நீதி புரட்சினா பெரியாரால் பாராட்டப்பட்ட ஒரு புரட்சினா டெல்லியில் நடந்தது இயல்பாட்டே நடந்த ஒரு புரட்சி. அந்த வகையில் தான் தந்தை பெரியார் வந்து உயிரோடு இருந்தால் பாராட்டியிருப்பார் நான் சொல்கிறேன். தரவுகள் தான், யார் கூட வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், யார் கூட வேணாலும் இதை பற்றி விவாதத்துக்கும் தயார் தான். திடீரென்று இப்படி ஒரு விவாதம் எல்லாம் உலாவுதுன்னா ஏதோ ஒரு ரஜினியை வச்சு ஒரு ப்ராஜெக்டை வந்து தொடங்கியிருப்பதாக சொல்கிறாங்களே சார். இந்த செய்திகள்லாம் உலாவுது, அவர் எதிர்ப்பு அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது உங்கள் வாதமாக இருக்குது, பட் செய்திகள் உலாவுதுன்னாவே அது பரவி விடப்படுகிறது, நேஷனல் மீடியா மூலம் பரவி விடப்படுகிறது. அப்படின்னா ஏதோ ஒரு அசைன்மெண்ட் நடக்குது போலயே ரஜினியை வச்சு. இன்னைக்கும் கலைஞருக்கு மகங்கிறனால ஸ்டாலின் மேலே ஒரு அபிமானம் இருக்குது. உயர் இடத்துல அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிறாருங்கிறதே நான் மறுக்க வரல. ஆனால் ஒரு க்ரௌட் பில்லருங்கிற லெவலில் ரஜினியை வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்தால் அவர் பெரிய க்ரௌட் பில்லராக இருப்பார். இப்போ இன்றைக்கி அவர் ஒன்றும் அரசியல் களத்துக்குள்ளே வரல, 2021 அவர் லீவ் விட்டுட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். நம்ம வந்து ராஜாஜிக்கு ஒன்று, ரஜினிகாந்துக்கு ஒன்று, சசிகலாவுக்கு ஒன்றுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடந்த விஷயம் எது உண்மையோ அதை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்டாலினுக்கு இணையாட்டு யாரும் இல்லாதது தான் ரஜினிக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குது. அந்த முக்கியத்துவத்தை யார் யாரெல்லாமோ தாங்கள் எடுக்கலான்னு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அது இயல்பாட்டே ரஜினிகிட்ட கிடச்சிட்டு இன்னைக்கு ரஜினிகிட்ட கிடைக்கிறது காரணம் மோடிக்கு பின்புலம் ஒரு முக்கியங்கிறத நான் மாறுபட்ட அந்த பின்புலம் தான் நானும் கேட்குறேன். அந்த பின்புலம் தான் ஏதோ ஒரு அரசியல் செய்ய பார்க்குறாங்க. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும், அந்த நிலைமையில தான் நானும் இருக்கிறேன். போக போக பார்ப்போம். இந்த பூவின் வாசத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்க வார்த்தையை நான் சொல்றேன், ரஜினின்ற பூவின் வாசத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவட்டும், அந்த அந்த வாசம் போய் சேரட்டும்னு பாஜக ஏதோ திட்டமிடுதோ? நிச்சயமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, மக்களவை தேர்தலில் அவர் ஹைதராபாத்தில் பேசினாலும் ப்ளஸ் தான், அவர் மும்பையில் பேசினாலும் ப்ளஸ் தான், அவர் வந்து விஜயவாடாவில் பேசினாலும் ப்ளஸ் தான், பெங்களூரில் பேசினாலும் ப்ளஸ் தான், அப்படி ஒரு ப்ளஸ் அவருக்கு இருக்கதாட்டு 100% மோடி அமித்ஷாவும் நம்புறாங்க, 100% மோடி அமித்ஷாவும் நம்புறாங்க. இதுதான் அண்ணன் ரஜினிகாந்துக்கு மெரிட்டு. இந்த மெரிட்ல இருந்து தான் அண்ணன் ரஜினிகாந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் 2021 பிறகு இப்போ நகருது. அப்போ ஒன்னு வாய்ஸ் கொடுப்பாரு அல்லது இந்த ஒரு அலங்கார பதவி, இந்த ஒரு ஆளுநர் வாய்ஸ் எல்லாம் இல்லைன்னா டைரக்டா பிரச்சாரம் பண்ணணும் தானே எங்க விருப்பம். ரஜினிகாந்த் பிரச்சாரம் பண்ணும், கண்டிப்பா நாங்க அதை அவற்றை வற்புறுத்துவோம். பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணும், கண்டிப்பா நாங்க அவற்றை வற்புறுத்துவோம். ஏற்கனவே வற்புறுத்திட்டோம், எங்க நண்பர்கள் எங்க டீம்ல உள்ள எவ்வளவு வற்புறுத்துறீங்க, அப்ப டெல்லியில எவ்வளவு வற்புறுத்தி இருப்பாங்க பாருங்க. அவருக்கு இருக்குது, இருக்குங்கிறதா நான் யாருமே அவரை பற்றி
2023 பேசாத போதே நான் இருக்கும் ஆதேஷ் வரும் ஆதேஷ்ன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோ பேசு பொருள் இருக்கும் தான் அவரும் ஆளுநர்கிட்ட பேசின அரசியலும் வெளியே வந்து சொல்றாரு நான் ஆமா அரசியல் பேசணும்ன்ட்டு போறாரு. அந்த அரசியலை தான் என்ன பேசினாருங்கிறத காலம் வரும்போது சொல்லுவாரு. அப்போ தான் நமக்கு அந்த காலம் தான் ஒன்று ஆளுநர் அல்லது பிஜேபியை வளர்த்து எடுக்க வாய்ஸ் கொடுப்பது. இது ரெண்டுல ஒன்று நடக்கும். ஆளுநர் போஸ்ட் எல்லாம் வந்து என்ன மாதேஷ் நீங்க வந்து ஏன் சார் குறைச்சி மதிப்பிடுறீங்க ஆளுநர் போஸ்ட் எல்லாம்? அது வந்து உட்காந்துட்டு அருமையா 5 வருஷம் சூப்பரா இருக்கலாம் சார். நல்ல ஒரு அருமையான லொகேஷன் அது ஆளுநர் மாளிகைக்குள்ளார. நீங்க ஒரு முடிவெடுத்துட்டு இதை வர்றீங்க மாதேஷ் பரவாயில்ல. இதை விட எவ்வளவோ கல்லடியப்பட்டவர் தான் அண்ணன் ரஜினிகாந்தும். இன்னைக்கு எல்லா எதிர்ப்புகளையும் மீறி உயர்ந்து நிகழ்வு எல்லாம் ஈஸியாக தாண்டிட்டு போயிடுவார். எங்கேயோ போல்ல போயிடுவார்னு சொல்லக்கூடிய மோடி அவர்களும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் தாங்கக்கூடியவர் தான். இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் சந்தித்தவர் தான். ஆனால் நான் சொல்கிறேன் அதெல்லாம் அவருக்கு நோக்கம் அல்ல. இங்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் பொலிட்டிக்ஸில் அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான இடம் 2024 தேர்தல் களத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குங்கிறதான் உண்மை. ஸோ லீவு கொடுத்துருக்கிற அரசியலுக்கு மீண்டும் அவர் வந்து ப்ரெசென்ட் ஆக போகிறாரு. மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, காலேஜுக்கு போகிறாரு. அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக வச்சுக்கலாம் சார். ஓகே. அன்னைக்கு இருந்தது வெறி பயிரிக்காக இருந்தது. அந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறதுல வந்து அளவு இன்னைக்கு இருக்காதுனாலும் கூட அந்த அரசியல் சூழ்நிலை இன்னைக்கும் அப்படியே தான் வெற்றிடமாக தான் இருக்குங்கிறது போது ஸ்டாலின் ஓகே நான் மறுக்க வரல. அதர்ஸுங்கள வெற்றிடமாக இருக்குங்கிறது தான் முக்கியமான புள்ளி. அதனால தான் ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் வருது. இப்போ ஒரு சாம்பிள் தானே காட்டியிருக்கிறாரு கவர்னரை பார்த்துட்டு. போக போக தான் உங்களுக்கு அதில் உள்ள மெயின் பிக்சர்ஸ் வரும்னு நான் கருதுறேன். ஆளுநர் பதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அவருடைய வாய்ஸுக்கு வலிமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிற மாதேஷ் பிரச்சாரமே பண்ணுன்ற வாய்ஸ் எல்லாம் 96 அதோடலாம் முடிஞ்சது மாதேஷ். திரு ரஜினிகாந்தை பொறுத்தவரை எப்போதுமே அவர் பாஜக ஆதரவாளராக வலதுசாரி ஆதரவாளராக அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு களம் என்னன்றது தெரியுமில்ல. இப்போ அவர் வாய்ஸ் அது வந்து பாஜகவுக்கு கொடுத்தா அவர் அவருக்கான விமர்சனங்கள் இங்கே பெரிய அளவுக்கு எழுந்து வரும்ல. வரட்டும் மாதேஷ். இப்போ அவர் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன இடத்துல அவரை மையமாக வச்சு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் ரஜினி ஒரு பெரிய முக்கிய புள்ளியாட்டி இப்போ டாக் வந்துட்டுலாம் மாதேஷ். அதை தான் நீங்கள் பார்க்கணும். அந்த பெர்செப்ஷன் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் ரஜினிகாந்தை எப்படியாவது பொருத்தி வச்சிடணுன்றதுல பிளான்டாக இருக்கீங்க. ஸ்டாலின் நிரூபிக்கப்பட்டவர் சார், 38%. அதுதாங்க ரஜினிகாந்த் நிரூபிக்கப்படாதவர். அதுதாங்க நிரூபிக்கல, திரும்பி போயிட்டாரு, அவர் லீவ் விட்டாரு. உங்க லாங்குவேஜ்ல சொல்லுங்க. அரசியல் விமர்சனம் தாண்டி ஸ்டாலின் இந்துக்களின் விரோதின்னு அண்ணன் ரஜினிகாந்துக்காக தான் பேசினேன். திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து 4 பிராமணர்களுக்கு தட்டில் காசு போட்டுட்டா முத்திரை இருக்கேன்ன, இந்து நாடாக இருக்கேன்ன, வன்னியர் இருக்கேன்ன, தேவேந்திர குல வேளாளர் இருக்கேன்னா நான் பண்ணணும். நம்ம மறுக்கிறதுன்னு சொல்லுங்க. அதே இது இல்லாத ஒன்றை இட்டு கட்டுவது மாதிரி தானே அது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பெர்செப்ஷன் தான் ரியாலிட்டியாக வரும். சரி, அதே இது சமூக நீதி சூறையாடவங்களுக்காக நம்ம பண்ணோமா? ஸ்டாலின் 200 சீட் வருவார்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்ல அந்த இடத்துல. அப்போ மீண்டும் அந்த அரசியல் புள்ளி வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்குது. மக்களவை தேர்தல் வருது. மக்களவை தேர்தலில் மோடிக்கு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி இடங்களை பிடிக்கணும்னு மோடி ஆதரவாளர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும், விருப்பம் இருக்கும். எடப்பாடி போன்ற பர்சன்ஸ், மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சொல்லக்கூடிய எடப்பாடி போன்றவங்க ஜெயலலிதா பாணியில் பாராளுமன்ற தேர்தலை சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே அணியோட கெமிஸ்ட்ரியே காலி பண்ணக்கூடிய வேலையை தான் அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க ஒன்றா நின்று 2019 1 சீட்டு தான் பன்னீர்செல்வம் கொண்டு வந்தார். இப்போ அவங்க வந்து பன்னீர்செல்வத்தை நீக்கி பாராளுமன்றத்தை பற்றி எந்த நெவர் மைண்ட், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு மோடி என்ன ரெக்கார்டு கொடுக்குறாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலைக்கு பின்னாடி நின்று பரிதாபமாக மோடிக்கிட்ட கை கொடுக்க முடியுமான்னு நிற்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. 63 மோடி 50-50 தான் பார்க்குறாரு. இத்தகைய சூழ்நிலையில் மோடி அமித்ஷாவோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டு கவர்னரை வந்து அண்ணன் ரஜினிகாந்த் பார்த்து அரசியல் கருத்து சொன்னார்னா இருக்க அரசியல் சூழ்நிலை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தானே? ஸ்டாலின் கணையாக யாரும் இல்லைங்கிறது தானே உண்மை? ஏற்கனவே தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் நீண்ட காலமாக காத்திருந்த அவர்களையே ஏமாற்றி விட்டு போனவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு காலத்துக்கு போய் பாஜகவுக்காக பிரச்சாரமே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். எப்படி அந்த ரசிகர்கள் கூட ஏற்றுப்பாங்க? அன்னைக்கு நாங்கள்லாம் வந்து நின்றுமே, அன்னைக்கு உங்கள் உடல்நிலையை காரணம் காட்டி நீங்கள் போயிட்டீங்க. அப்போ கூட உங்கள் உடல்நிலை தான் நல்லா இருக்கணும்னு நாங்கள்லாம் வேண்டிட்டு போனோம். இன்னைக்கு பாஜகவுக்காக அமித்ஷா மோடிக்காக வரீங்களே, அப்போ எங்களுக்காக வரலையா நீங்க அப்படின்னு அந்த மக்கள் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? நான் ரஜினிகாந்த் மக்கள் கேள்வி கேட்ட மாதிரி மக்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் இதுதான். இந்தியா கேட்பாங்கன்னு சொல்றேன், கேட்பாங்கன்னு சொல்றேன் கேட்டு. இந்தியாவில் நிலையான ஆட்சி வேணும், அதுக்கு திறமையான பிரதமர் வேணும், நாட்டு நலன் கருதி மோடி தான் அதுக்குங்கிற தான் ஒரே பதில். இந்த தமிழ்நாட்டுக்கும் நிலையான ஆட்சி வேணும், தமிழ்நாட்டுக்கும் உறுதியான ஒரு கட்சி தலைவர் வேணும் அப்படின்னு அன்னைக்கு நாங்கள் உங்களையெல்லாம் கூப்பிட்டோமே,
அன்னைக்கு நீங்க வரலையே உங்க உடல்நிலையை காட்டிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல ரஜினி, அது முடிஞ்ச கதை, சந்தர்ப்ப சூழல் அதை அனுமதிக்கல. சரி, இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மூன்றாவது முறை பிரதமராக வரக்கூடிய மோடிக்கு தமிழகம் தன் பங்களிப்பை செலுத்துங்கிறது தான் நம்ம நோக்கம். அதுக்கு சின்சியரான டீச்சிங் மென்டாலிட்டி இல்லாத தலைவர்களோட சேர்ந்து ரஜினி வந்து தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு பிரச்சார கூட்டம், திருச்சியில் ஒரு பிரச்சார கூட்டம் பண்ணினார்னா அதுதான் 2024 தமிழக பாராளுமன்ற இதில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். அதோட டிவிடெண்ட் வந்து மோடிக்கு சாதகமாக வருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார். அன்னைக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கு உடல்நிலையை காரணம் காட்டி வெளியப்பட்டார். இன்றைக்கி மோடி அமித்ஷாவுக்காக வரார்னா அந்த ரசிகர்கள் மனநிலை ஏக்கத்தை கொஞ்சம் நீங்கள் அந்த ரசிகர்கள் ஒருத்தராக இருந்து யோசிச்சு பாருங்கள் சார். உங்களுக்கு சிவாஜி ரசிகம்பா மோடி அமித்ஷாவுக்காக நீங்க வரீங்க அப்படின்னா எங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அந்த ரசிகர்கள் நினைக்க மாட்டாங்களா சார்? அந்த ரசிகர்கள் வந்து நாட்டின் அங்கம், நாட்டின் நலனுக்காக, நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி வேணுங்கிறதுக்காக மோடி தலைமைக்காக அண்ணன் ரஜினிகாந்த் வரணுங்கிற கோரிக்கையை தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நீ இந்த கவர்னரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கேங்கிறத உங்ககிட்ட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை மறுக்கவோ மாட்டீங்க, மறைக்க முடியாதுங்கிறதும் தெரியும். ஸோ அந்த நோக்கம் வந்து மோடி நாட்டு நலனுக்காக மோடி மீண்டும் பிரதமராக வரணுங்கிறது தான் அந்த மெயின் பாயிண்ட். நாட்டின் நலனுக்காகவும் மோடி போன்ற ஒரு தலைவர் பிரதமர் ஆகணுன்றதுக்காகவும் ரஜினிகாந்த் வீதி தோறும் பிரச்சாரம் பண்ணுன்றீங்க. வேண்டாம், இன்னைக்கு இன்னைக்கு வீதி தோறுமோ இல்ல மதுரையோ திருச்சியோ போய் பிரச்சாரம் பண்றாருன்னா அப்ப மட்டும் அவருடைய உடல்நிலை ஏற்றுக்கொள்ளுமா என்ன? என்ன சார் எங்களோட எதிர்பார்ப்பு? உங்களுடைய ஆசைக்காக, உங்களுடைய தேவைக்காக ரஜினிகாந்த் என்னோட தேவை இதில் என்னங்க இருக்கு? நாட்டுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு ஏபிள் பிரைம் மினிஸ்டர் வேணுங்க, அந்த புள்ளியில் தானங்க நான் சொல்கிறேன். அதைத்தானே அவர்கிட்ட நாங்கள் டெல்லியில் பார்க்கும்போது சொல்லிட்டு வந்தோம். அப்போ அவர் கவர்னர் சந்திப்பார், மீண்டும் அரசியல் களத்துக்குள்ளே வருவாருங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கலையே. வந்துட்டார் அரசியல் களத்துக்குள்ளார? நிச்சயமாக கவர்னரை பார்த்து அரசியல் பேசணுங்கிற அந்த வார்த்தையிலே முடிஞ்சு போச்சுலாம் மதீஷ். ரைட், அப்போ ஆளுநராக போகிறார் ரஜினிகாந்த்ன்ற தகவலாக இருக்கட்டும், அதே போல அவர் வந்து பிரச்சாரம் செய்வார்ன்ற தகவலாக இருக்கட்டும், அதில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ ரஜினியை வைத்து ஒரு அரசியல் நடக்க போகிறது. நீங்கள் வந்து ரஜினிக்கு அளவு உயரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இல்லை சார், ரஜினி சூப்பர் ஸ்டார் சார், நான் அதை மதிக்கிறேன் சார். ரஜினி சூப்பர் ஸ்டார், ரஜினியுடைய படத்தை எல்லாரும் போய் பார்ப்பாங்க, பார்ப்போம், நானும் பார்ப்போம். இல்லை, அந்த அளவு உயரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக கவர்னர் கவர்றதே திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க மதீஷ். நான் 2024 அரசியல் களத்துக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிளேயரா ரஜினி இருப்பார் நான் கணக்கு பண்ணுறேன் மதீஷ். நாட்டு நலன்கிறது இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மதீஷ். அதோட ஃபார்மாலிட்டி எப்படி ஃபார்மேட் எப்படிங்கிறது எனக்கே சொல்ல தெரியல, போக போக அது தெரியும். நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சிலவங்களுக்கு அவங்க தேடாமலே கிடைக்கும், அந்த மாதிரி தேடாமலே ரஜினி அந்த கிடைச்சிட்டு இருக்கு மதீஷ். ரஜினிக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது அல்லது ரஜினியே அரசியல் பேச போகிறார் அப்படின்னா திரு கமலஹாசன்லாம் இப்போ இன்னும் ஆக்டிவ் ஆகிடுவார். டெஃபினட்டாக அவர் ஆக்டிவாக வாய்ப்பு இருக்குது. திரு விஜய் அவர்கள், மேலும் நேற்றைக்கு கூட விஜய் மக்கள் இயக்கத்தினருக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார் புஷி ஆனந்த், அவர்கள்லாம் இன்னும் ஆக்டிவ் ஆகுவாங்க, அதுவும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக விஜய்க்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, அவர் சினிமா இது வந்து திமுக கவர்மெண்ட் இருக்கிறதோட உதயநிதி ஸ்டாலின் இவங்களை அனுசரித்து தான் போவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். அது தவறுன்னு சொல்லி அண்ணன் ரஜினிகாந்த் எடுக்கக்கூடிய ப்ரோ மோடி நிலைப்பாட்டு கூட வரலாம். இன்னைக்கு வந்து அந்த தேசிய கொடி விஷயத்தில் விஜயும் அதில் வந்துட்டார். நம்ம அதில் கூடிய எல்லாரும் இல்லை 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 எல்லாரும் ஏற்றக்கூடியதான். சீமான் ஏற்றினாரா? சீமான் விஜய் சீமான பற்றி நீங்கள் பேசலன்னு நினச்சேன். சீமான பற்றி பேசித்தான் நாங்கள் ஆகணும், கில்லிங்கில் சைலன்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை, இப்போ விஜய் சீமான கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. சரி, ஏன்னா அன்னைக்கு மீனவருக்காக சீமானு நின்னார், விஜய் நின்னார். இன்னைக்கு தேசிய கொடியில் ரஜினி தேசிய கொடி வச்சதும் விஜயும் தேசிய கொடி வைக்கிறாரு. சீமான் வந்து தேசிய கொடிக்கு எதிராட்டு பயங்கர விமர்சனங்களை பண்ணுறாரு. அவருக்கு கருத்து இப்போ நான் இந்த விவாதத்துக்குள்ள அதுக்குள்ள வரல. பட் விஜய் வந்து இந்த லைனில் வந்துட்டார்னா அண்ணன் ரஜினியோட ஸ்டாண்டுக்கு அவர் சாதமாக கூட விஜய் வரலாமே. முன்னமும் வந்து மீனவர்கள் அது இதுன்னு தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அந்த பின்னணியில் சீமான் டைப்புக்குள்ள நின்ன விஜய் வந்து தேசியத்துக்குள்ளே வராருன்னா ரஜினியை பின்பற்றி வராருன்னு கூட சொல்லாமல் நான் வந்து விஜயை பற்றி என்னோட கருத்து 5 வருஷமாக ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பாருங்கிறத என்னோட கருத்தில் நான் மாறலை. என்னோட அசஸ்மெண்ட் அது மாறி வந்தால் இப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரலாம். கலசூழலும் தீர்மானிக்கும் சார். கலசூழல் பாஜகவின் மீதான மக்களின் பார்வை என்னவாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு ரஜினி விஜய் போய் ஒருவேளை விஜய் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஃபார்முலாவுக்கே வர விஜயும் ஒருவேளை பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தா, ஏன்னா அந்த மக்கள்லாம் மாறி விஜய் சொல்லிட்டாரு பாஜகவுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும்
அப்படின்னு வந்துருவாங்களா என்ன அந்த இடத்துக்கு? அரசியலில் எஃபர்ட்ஸ் தான் மாதேஷ். சரி, 2004 அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி, ஜெயலலிதா இருக்கும்போதே ஜீரோ, உங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி 2019 இபிஎஸ் ஓபிஎஸ், ராமதாஸ், கேப்டன் விஜயகாந்த், ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி இருந்தும் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயித்தது. ஆனால் 2014 யாருமே இல்லாமல் 30 சீட்டுக்கு ஜெயித்தது. இப்போ 2014 மாறிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜக அடாப்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் ரஜினிகாந்தோட பங்களிப்பு இருந்தால் அது மிகப்பெரிய அசாத்திய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதான் என் போன்றவங்களோட ஒரு எண்ணம் கருத்து. அதைத்தான் நாம் வந்து புஷ் பண்ணுறோம். முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை, கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நியாயமாக நாணயமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் பல இடத்துல சரியாக வந்திருக்குன்னு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். அழுத்தி சொல்கிறேன், அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். அந்த வகையில் நம்ம கருத்துக்கு அண்ணன்கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை 2024 அண்ணன் செய்வார், நாட்டு நலன் கருதி செய்வார் என்று நான் கருதுறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், அப்போ 2024 ரஜினியோட வாய்ஸ் அது பார்க்கலாம், ரஜினியை வைத்து பாஜக என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு அரசியலையும் பார்க்க முடியும், கரெக்ட்? பச்சு செய்கிறது வைக்காமல் செய்கிறதெல்லாம் இல்லை மாதேஷ். மோடி உறுதியாக வருவார், வேல்யூ அடிஷனாக அண்ணன் ரஜினிகாந்த் மோடிக்காக பிரச்சாரம் பண்ணுங்கிறது என் போன்ற நாட்டின் நலன் கருதக்கூடியவங்களோட எதிர்பார்ப்பு. அதை அண்ணங்கிட்ட சொல்லிட்டோம், அண்ணன் இந்த எங்களோட கோரிக்கை நியாயமானதுன்னு அதை நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறோம் மாதேஷ். அவ்வளோதான், பார்க்கலாம் சார். திரு ரஜினிகாந்த் ஆளுநராக போகிறார் என்ற செய்தியெல்லாம் உலாவும் போது உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் அதெல்லாம் வந்து என்னங்க, நீங்கள் அவருடைய உயரத்தையே நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க. அவர் பிரச்சாரமே செய்ய போகிறார், மோடி போன்ற ஒரு பிரதமரையே அவர் வந்து இன்னும் வலுப்பெறும் அந்த அவரை வந்து வலுப்பெறும் சக்தியாக திரு ரஜினிகாந்த் இருப்பார். அதற்காக பிரச்சாரம் செய்யணுன்ற எங்கள் ஆசையை திரு ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்கோம், அதையே செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்றீங்க, செய்வார்ன்றதை பார்க்கலாம். அப்போ அரசியல் களத்துக்கு மீண்டும் ரஜினிகாந்த் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு ஒரு சமிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க, அதற்கான தோற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. நடக்குதான்றதை பார்ப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார்.